ஐயுஐனா என்ன, ஐயுஐ எப்படி பண்ணுறோம், அதனோட ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு டவுட்ஸ் இருக்கவங்க இந்த எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், நான் டாக்டர் சவிதா அசோக், இன்ஃபர்டிலிட்டி கன்சல்டன்ட், சக்தி ஃபர்டிலிட்டி மற்றும் கருத்தரிப்பு மையம். இந்த எபிசோடில் ஐயுஐனா என்ன, ஐயுஐ எப்படி பண்ணுறோம் அப்படின்றத பற்றி சொல்கிறேங்க. இயற்கையாக கருத்தரிக்க முடியாதவங்க ஐயுஐ அப்படின்ற ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே போகும்போது அப்படின்னா என்ன அப்படின்னா, ஐயுஐ அப்படின்னா இன்ட்ராயூட்ரின் இன்செமினேஷன், அதாவது ஆணோட விந்தணுக்களை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஆரோக்கியமான விந்தணுக்களை மட்டும் கர்ப்பப்பைக்குள்ளே செலுத்துறது, அதுதான் வந்துட்டு இன்ட்ராயூட்ரின் இன்செமினேஷன் அப்படின்ற இந்த ஐயுஐ. இதில் ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்ம வந்துட்டு ஐயுஐ பண்ணும்போது பெண்ணுக்கு வந்து டே 2லேருந்து டே 5 வரைக்கும் வந்துட்டு நம்ம டேப்லெட்ஸ் கொடுப்போம். அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முட்டை வளர்கிறதுக்கான டேப்லெட். ஸோ முட்டை எப்படி வளர்ந்துட்டுருக்கு அப்படின்றத வந்துட்டு நாம் ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். அந்த ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது முட்டையோட அளவு வந்துட்டு ஒரு 18 mm ரீச் ஆகிருக்கணும். அப்படி ரீச் ஆகலை அப்படின்னா டே 9ல் வந்துட்டு நாம் பார்க்கும்போதே அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இன்ஜெக்ஷன்ஸ் போடுவோம், ஏன்னா முட்டையை வளர வைக்கிறதுக்கு. ஒரு சிலருக்கு வந்துட்டு இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். பார்த்தோம்னா 9வது நாள் 10வது நாளே வந்துட்டு அவங்களோட முட்டைகள் வந்து ரெடியாக இருக்கும். அப்படி இருக்கவங்களுக்கு வந்துட்டு 11வது நாளே நம்ம ஐயுஐ பண்ணிடுறோம். இல்லை யார் யாருக்கு ரெஸ்பான்ஸ் கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு வந்துட்டு இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுட்டு நாம் முட்டைகளை நல்லா வளர வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நாம் அவங்களுக்கு ஐயுஐ பண்ணுறோம். எப்போ வந்து பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த முட்டை வந்துட்டு நல்லா மெச்சூர் ஸ்டேஜுக்கு வரணும், அதாவது ஒரு 18லேருந்து 20 mm வந்துட்டால் அந்த எக்கு வந்து நல்லா மெச்சூர் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஆனதுக்கப்புறம் முட்டைகள் வந்து உடையறதுக்கு வந்துட்டு நாம் இன்ஜெக்ஷன் போடுவோம். அந்த இன்ஜெக்ஷனோட பேர் வந்து HCG. ஸோ HCG போட்டு 24 to 36 மணி நேரத்தில் வந்துட்டு முட்டையானது வெளியில் வரும். அது வெளியில் வர்றது வந்துட்டு முட்டைப்பையிலேருந்து குழாய்க்குள்ளே வரும். குழாயில் வந்து ஒரு இடத்துல வந்து அப்படியே தங்கிடும். அந்த டைமில் வந்துட்டு ஹஸ்பண்டோட சேர்ந்துருந்தாலோ இல்லை ஐயுஐ பண்ணும்போது அந்த விந்தணுக்கள் ஆனது கர்ப்பப்பைக்குள்ளே வந்து அந்த குழாயில் வந்துட்டு முட்டையை அடைஞ்சி முட்டையும் விந்துவும் சேர்ந்து ஒரு கருவாக மாறுது. இதுதான் வந்துட்டு நார்மலாக நம்ம நடக்கிற ஒரு செயல். இப்படி உருவான கருவானது கருக்குழாயில் இருந்துட்டு கர்ப்பப்பைக்குள்ளே வருது. ஸோ கர்ப்பப்பைக்கு வரும்போது அது 5th day வந்து ஒட்டுதுங்க. அந்த ஒட்டின கருவானது அது குழந்தையாக வளர ஆரம்பிக்குது. இந்த ஐயுஐ பண்ணி எத்தனை நாளில் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயுஐ பண்ணி ஒரு 15 நாளில் நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அந்த 15 நாளைக்கு அப்புறம் வந்துட்டு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படி நாள் தள்ளி போச்சு அப்படின்னா நம்ம யூரின் டெஸ்ட்டில் தெரிய வரும். இந்த ஐயுஐ வந்து யார் யாருக்கு பண்ணலாம், யார் யாருக்கெல்லாம் இண்டிகேட்டட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்ணிற்கு என்னென்ன கண்டிஷன்லாம் பண்ணலாம் அப்படின்னா, பெண்ணிற்கு 2 கருக்குழாயில் அட்லீஸ்ட் 1 கருக்குழாயாவது ஓப்பனாக இருக்கணும். ஆணிற்கு வந்துட்டு விந்தணுக்கள் வந்துட்டு மினிமம் வந்துட்டு போஸ்ட் வாஷுக்கு அப்புறம் ஒரு 10 million இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு ஐயுஐ வந்துட்டு பண்ணலாம், பண்ணால் நல்ல ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். இந்த ஐயுஐ பற்றின விவரங்கள் இது தான். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லாட்டி கீழே உள்ளதில் கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுங்கள்.